பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக கண்டைக்கும் சோஸ்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் முற்றும் முழுதுமாக ரோமர் 6 அதிகாரம், ரோமர் 7 அதிகாரம், ரோமர் 8 அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களையும் பிரசங்கிப்பதே. அதனை பிரசங்கிப்பதற்கு ஏதுவாக சிலுவையின் மிக முக்கியமான வேத வாக்கியங்களை தற்பொழுது அடிப்படை வாக்கியங்களாக எடுத்து நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். காரணம், ரோமர் 6, 7, 8 அதிகாரங்களை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது அதனை கிரகித்து கொள்வதற்கு ஏதுவாக சிலுவையை பற்றிய அறிவு இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவசியமாக இருக்கிறது. இதன் நிமித்தம் சில அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நாங்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வேத வார்த்தை கடைசியாக நான் தெரிவு செய்ததும் அது, கடைசி செய்தியில் தற்பொழுதும் அதே வேத வார்த்தையை நான் தெரிவு செய்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தொரு வேத வாக்கியம். Mark 8:31-33, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாலகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாகப்போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இப்பொழுது நாம் ஜபத்துக்கு கடந்து செல்லுவோம். அறிமானங்கள் பிதாவே மக்கள் சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே மக்கள் இன்றைக்கும் சோஸ்திரம். இந்த அறிவான நேரத்தின் இதங்களுக்கு ஒதுக்கி தந்தீர். என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என்னுடைய நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமாக உம்முடைய வேத வார்த்தைகளை போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இப்போ Mark 8:31-33 சுவிசேஷம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது ஒரு மனுஷன் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை விசுவாசிக்க வேணும், கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்க வேணும். அந்த ரெண்டையும் விசுவாசிப்பானாய் இருந்தால்தான் அவன் சட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதற்கு ஏதுவாக ஆண்டவர் எனக்கு தனக்கு நடக்க போகிறதென்ன, தான் சிலுவையில் அறையப்பட்டு தான் உயிர்த்தெழ வேண்டிய 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழ வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அதனை பிரசங்கித்தார். அப்போ சிலுவையை பற்றிய செய்தியை அவர் பிரசங்கிக்க தொடங்கின உடனே அவருடைய சிஷ்யனாகிய பேதுருவனிடத்திலிருந்து பாரிய எதிர்ப்பு அதற்கு கிளம்பியது. அப்போ ஒரு காலமும் அவன் அப்படி நடக்கவில்லை. இந்த செய்தியை கேட்ட உடனேயே இயேசு கிறிஸ்துவை தோளில் பிடித்து ஒரு கரை பக்கமாக கொண்டு போய், ஆண்டவரே, அது உமக்கு சம்பவிக்க கூடாது, அப்படியான ஒன்றும் நீ சொன்னதொன்றும் உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லி கடிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது.
அதே மாதிரி இப்பவும் அதே நிலைமை தான். ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்க தொடங்கினோன்ன வெகு சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அநேகமானோர் அதற்கு எதிராக நிற்கிறார்கள். என்ன காரணம்? சிலுவையின் செய்தி மனுஷனை நிர்வாணி ஆக்குறது, அதாவது மனுஷன் தன்னில் தங்கி இருக்கிறத மூற்று முழுதுமாக அப்புறப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலுமே மனுஷன் தங்கி இருக்க வேணும், அதனையே விசுவாசிக்க வேணும். மனுஷனால் முடியாததை தேவன் வந்து மனுஷனுக்காக செய்து முடித்தார். மனுஷன் தன்னுடைய அவல நிலையை உணர்ந்து அறிந்து அதற்கு ஒடுக்கப்பட்டு தன்னை தாழ்மப்படுத்தி தனக்கு ஏற்பட்ட துப்பாக்கிய நிலைமைக்காக வேதனைப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு செய்த மகா உன்னதமான ரட்சிப்பை முற்று முழுதுமாக விசுவாசித்து அவரிடமிருந்து கிருபையை இடவிடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் தேவனால மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. ஆனால் மனுஷனோ அந்த செய்திக்கு எதிராக அந்த காலம் தொடக்கம் இப்போ வரைக்கும் தன்னுடைய எதிர்ப்பை காட்டிய வண்ணமே இருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்ப கடந்த செய்தியில நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன், முக்கியமாக நாலஞ்சு மார்க்கத்தினர், கிறிஸ்தவ மார்க்கத்தினர், யெகோவா மதத்தினர், மோமன் மதத்தினர், கிறிஸ்தவ விஞ்ஞான மதத்தினர், கத்தோலிக்க மதத்தினர் என்னும் பல மத சார்புள்ள மார்க்கத்தினர், அவர்களுடைய வஞ்சகத்துக்கு கிறிஸ்தவர்கள் ஆப்படாதிருப்பார்களாக. ஏனென்று சொன்னால் இவர்கள் யாவரும் சிலுவைக்கு எதிராக நேரடி தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையும், சாத்தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறான் என்பதையும் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுருவே என்ன மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக சாத்தான் திருப்பினானோ, இந்த மதத்தினர் ஊடாக கிறிஸ்தவத்துக்கு எதிராக சாத்தான் மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ விசுவாச வார்த்தையினுடைய உபதேசத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன என்பதை பார்ப்போம். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த விசுவாச வார்த்தை உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சிலுவை மனுஷ வரலாற்றில் மிக பெரும் தோல்வி என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள். இது கொலோசியர் 2:14-15 முற்றிலும் எதிரானது. அப்போ இந்த விசுவாச மார்க்கத்தின், விசுவாச வார்த்தையின் உபதேசம் என்ற அந்த கொடியின் கீழே இருக்கிற அநேக சபைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றிய பாடல்களை அவர்கள் பாடுவதில்லை, சிலுவையை பற்றிய பாடல்களை அவர்கள் பாடுவதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அகராதியின்படி அவைகள் யாவும் தோற்கடிக்கப்பட்ட சொற்கள், தோற்கடிக்கப்பட்ட சொற்களாக இருக்கிறபடியினால் நாங்கள் அதனை பாவிக்க முடியாது என்று சொல்லி சிலுவையை பற்றிய பாடல்கள், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றிய பாடல்கள், அதுகள் எல்லாவற்றையும் அவர்கள் தவிர்க்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையும் இரத்தத்தையும் தவிர்த்த உடனே என்ன நடக்குது? மனுஷ கற்பனைகள் தாராளமாக குவிகின்றது. எந்த இடத்துல, எந்த சர்ச்சில், எந்த சபையில் சிலுவையும் இரத்தத்தையும் தவிர்த்த உடனே மனுஷ கற்பனைகள் அங்கு தாராளமாக செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாச வார்க்கத்தில், விசுவாச வார்த்தை என்ற மிகப்பெரிய விசுவாச வார்த்தை என்ற உபதேசத்தின் மிகப்பெரிய செய்தி ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். இது ஈஸ்டர் காலத்தில் தாராளமாக இந்த பிரசங்கம் மேற்கொள்ளப்படுகிறது. அது என்னவென்றால், இயேசு ஆவியில் மரித்தார், இயேசு ஆவியில் மரித்தார் என்ற உபதேசம். சுருக்கமாக அப்போ அந்த செய்தி சொல்கிறது என்னவென்றால், சிலுவையினால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதனை இந்த உபதேசம் உறுதிப்படுத்துகிறது.
அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு சாத்தானோடு ஒன்றாகி அசுத்த ஆவிகளினால் பிடிக்கப்பட்டிருந்தார், இயேசு ஆவியில் மரித்தார் என்றும் இந்த உபதேசம் சொல்லுகின்றது. அவர்கள் சிலுவையில் இயேசு பாவியாக மரித்தார் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அப்படியா இருந்தால் இயேசு கிறிஸ்து ஒரு பாவி என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனபடியால் அவர் நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டார், அக்னி எரியும் இடத்துக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார், அங்கு அக்னியினாலே அவர் எரிந்து வேதனை அடைந்தார், அது மட்டுமல்ல அசுத்த ஆவிகளினாலே அவர் தாக்கப்பட்டார், 3 நாட்களாக அவர் வேதனைப்படுத்தப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். அப்புறம் அந்த 3 நாள் முடிந்தவுடனே, இரவும் 3 பகலும் முடிந்தவுடன் பரமபிதா அது போதும் நிப்பாட்டுங்கள் என்று சொன்னார். ஆனபடியால் உடனடியாக இயேசு கிறிஸ்து தனக்கு தெரிந்த வார்த்தையை பாவிச்சு அவருக்கு, அவர் பாவியான மனுஷன், அவர் பாவியான மனுஷன் மறுபிறப்பு பெறுவது போல தன்னுடைய வார்த்தையை உபயோகித்து அவரும் மறுபிறப்பு பெற்றார் என்று சொல்லி இந்த விசுவாச உபதேசம் சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் கூறுவது என்னவென்றால், மனுஷனுடைய ரட்சிப்பு நரகத்திலேயே உருவாக்கப்பட்டது. மனுஷனுடைய ரட்சிப்பு நரகத்திலேயே உருவாக்கப்பட்டது. அப்போ முன்பு சொன்னது போல சிலுவையை முற்று முழுதுமாக நிராகரித்து அதனை கடந்த கால வேதனைகள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ தொடக்கத்திலிருந்து கடைசி வரையும் பார்க்கும் பொழுது இது மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரும் கட்டுக்கதை என்பதையும், பெரும் வஞ்சனை என்பதையும், இதற்கு பின்னாக அசுத்த ஆவிகள் இருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன், அவர்கள் சொல்கிறது ஒன்றும் வேதத்தில் கிடையாது. அப்போ வேதத்தில் கிடையாத எதையும் யாரும் பிரசங்கித்தால் அவர்கள் சாத்தானுடைய வேலையை செய்கிறார்கள். சாத்தான் ஒரு பொழுதும் வேதத்தை மதிப்பதும் இல்லை, அந்த வார்த்தைகளை அவன் நம்புவதும் இல்லை, அந்த வார்த்தைகளை அவன் எடுத்து உருட்டி பிரட்டுகிறதற்காக பாவிக்கிறானே தவிர அவன் அந்த வார்த்தைகளை நம்புறதில்லை. அப்ப வேதத்தில் இல்லாத வார்த்தைகளை இவர்கள் போதிக்கிறபடியினால் அசுத்த ஆவிகளினால் இவர்கள் ஏவப்பட்டு இந்த போதனையை செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்த்தெழுதலே, அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவை முக்கியமல்ல, உயிர்த்தெழுதல் தான் மிகவும் முக்கியமானது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ வார்த்தை மூலமாகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஆகையால் வார்த்தை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், உயிர்த்தெழுதல் முக்கியமானது, மற்றது வார்த்தை, வேத வார்த்தை முக்கியமானது, அதை பற்றி அறிவு முக்கியமானது, அடுத்தது வாயினாலே அறிக்கை பண்ணுதல் முக்கியமானது. இந்த 3 இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது உயிர்த்தெழுதல் முக்கியமானது, 2வது வாயினால் அறிக்கை பண்ணுதல் முக்கியமானது, 3வது வேத வார்த்தையை பற்றிய அறிவு. அப்போ வேத வார்த்தையை பற்றிய அறிவை பாவித்து இயேசு கிறிஸ்து தன் வாயினாலே அறிக்கை பண்ணி சாத்தானை முற்று முழுதுமாக தோற்கடித்து அவர் உயிர்த்தெழுந்த மாதிரி, அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் வார்த்தையை பாவித்து அதை வாயினாலே அறிக்கை பண்ணி தங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மதத்தினர் சொல்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கவனமாக நாங்கள் இதை கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லா இடம் அநேகமான சபைகளிலே இந்த பிரசங்கம் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் உபதேசிக்கிறார்கள், நீங்கள் சிலுவையை விட்டு விலகுமாறு அவர்கள் உபதேசிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, போதகர்களுக்கு அவர்கள் உபதேசிக்கிறது என்னவென்றால், நீங்கள் சிலுவையை பிரசங்கிக்க கூடாது, அது
மனுஷ வரலாற்றிலேயே ஏற்பட்ட மிக பெரும் தோல்வி என்று சொல்லி அதனை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். சிலுவையை பிரசங்கித்தால் சிலுவை மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்கிறார்கள். இது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் கவனமாக இதை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பவுல அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் 1 கொரிந்தியர் 1:17, ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாத படிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், சிலுவையை பிரசங்கிக்க வேண்டாம், சிலுவை மரணத்தை கொண்டு வருகிறது, உயிர்த்தெழுதல் தான் முக்கியம், அறிக்க பண்ணுகிறதான் முக்கியம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 1:17 பவுல் அப்போஸ்தலர் சொல்றான், நான் ஞானஸ்நானம் தண்ணீரில் ஞானஸ்நானத்தை கொடுக்க நான் வரவில்லை, நான் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாத படிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். சாதுரிய ஞானம் இந்த உலக ஞானத்தை பாவிக்க சொல்லி அவர் என்னை சொல்லவில்லை, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாத படிக்கு மனுஷனுடைய ரட்சிப்பு சிலுவையிலேயே தவிர உயிர்த்தெழுதல் அல்ல. அப்போ உயிர்த்தெழுதலை நாங்கள் புறக்கணிக்கிறோமோ? அப்படி அல்ல. உயிர்த்தெழுதலும் அவசியம்தான், ஆனால் அதை விட முக்கியமானது அவருடைய மரணம், சிலுவையிலே அவருடைய மரணம். அந்த மரணம் ஏற்பட்டால்தான் உயிர்த்தெழுதல் ஏற்பட முடியும். ஆனபடியால் மரணம்தான் மிக முக்கியமானது. அதை பிரசங்கிக்கவே நான் வந்தேன். வேறு ஒன்றையும் தண்ணீரில் ஞானஸ்நானம் அது கிறிஸ்து கிட்ட கட்டளை, அது முக்கியமானது. ஆனால் அதை விட முக்கியமானது கிறிஸ்து சிலுவையில் அவருடைய மரணம், சிலுவையிலே அவருடைய மரணம். அந்த மரணத்தினாலேயே மனுஷன் விடுதலை செய்யப்பட்டான். அப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த விசுவாச மார்க்கத்தினர் தேவையில்லை, நீங்கள் சிலுவையை போதிக்க வேண்டிய அவசரம் இல்லை, சிலுவையை நீங்கள் விளக்க வேணும், உயிர்த்தெழுதல் தான் முக்கியம், சிலுவையை பிரசங்கித்தீர்களானால் மரணத்தை அது கொண்டு வரும் என்பதும் முற்று முழுதுமாக தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது 1 கொரிந்தியர் 1:17 பவுல் அப்போஸ்தலர் குறிப்பாக இதனை சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் 1 கொரிந்தியர் 1:18 நாங்கள் பார்ப்போமானால், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அப்போ இந்த மனுஷர்களுக்கு வந்து அவர்கள் கெட்டு போகிறபடியினால் சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அப்போ தேவ பலன் நாம் பெற வேண்டும். ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசம் மிகவும் முக்கியம். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, சாத்தான் இந்த மாதிரியாக ஒவ்வொரு புது புது உபதேசத்தை கொண்டு வந்து சிலுவையை நிராகரிக்கிற மனுஷர்களிடத்தில் தன்னுடைய உயர்ந்த ஞானத்தை அவன் ஒரு வாரம் நுழைய பண்ணி இந்த மாதிரியான உபதேசங்களை கொண்டு வருகிறான் என்றும், கோடிக்கணக்கான மனுஷர் இந்த உபதேசங்களுக்கு பலியாக போயிருக்கிறார்கள் என்பதையும் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றித்தான் பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர் 2:10 சொல்லியிருந்தார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணமாக இருக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேணுமே தவிர வேறு ஒன்றையும் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. அப்போ நான் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கலாம், நான் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படலாம், இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய எண்ணமும் நோக்கமும் இருக்க வேணும். கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடு நம்மில் வல்லமையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 1:17 என்ன சொல்லுது? இந்த மதத்தினர், இந்த
வேர்ட் ஆஃப் ஃபெய்த், சுருக்கமாக விசுவாச வார்த்தை மார்க்கத்தினர் சொல்கிறது வந்து வேதத்துக்கு முற்றிலும் விரோதமானது. அப்போ 1:18 போல் அப்போஸ்தலர் சொல்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற மனுஷர்களுக்கு தான் அது பைத்தியமாக இருக்கிறது, அவர்கள் கெட்டு போகிறதற்கு. அப்போ கெட்டு போகிறது என்று சொல்லி பலதை நாங்கள் சொல்லலாம். கெட்டு போகிறது என்று சொல்லிக்க பாதாளத்துக்குள்ளே அவர்கள் போக விரும்புகிறார்கள், அவர்களுக்கு இது பைத்தியமாக இருக்கு. ஆனால் தட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ இது தேவ பலனாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தேவ பலனாக இருக்கிறது? அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் பலம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பலமாக இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுதே அவர் வல்லமையாக செயல்படுவார். அப்போ இந்த சிலுவை பற்றிய உபதேசம் கிறிஸ்துவுக்குள் நாம் பலமாக இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ள பலமாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மில் செயல்படுவார். அப்போ எங்களுக்கு அப்பொழுது நாங்கள் தேவ பெற்றவர்களாக இருப்போம். அப்போ அந்த விசுவாசம் தி ஃபெய்த் என்று சொல்லப்படுகிறது. அந்த விசுவாசம் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ சுருக்கமாக அதில் இருந்து நாம் அறியக்கூடியது என்ன? வேத வார்த்தையில் சொல்லப்பட்ட மாதிரி விசுவாச வார்த்தையின் உபதேசம் இல்லாதபடியினால் இது தேவனிடத்திலே இருந்து வரவில்லை. இது பிசாசினிடத்திலே இருந்த வந்த கற்பனை, பிசாசினுடைய இருதயத்தில் தோன்றின கற்பனை. அவன் கற்பனையை தோன்றி அவன் தன்னுடைய இருதயத்தில் தோன்றி தன்னுடைய இருதயத்தில் கற்பம் தரித்த அந்த சிந்தனையை, அதாவது நுட்பமாக மனுஷர்களுக்குள்ளே அவன் புகுத்தி கிறிஸ்தவ சபைக்குள்ளேயும் கொண்டு புகுத்தி இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் அதாவது சிலுவையை பற்றி அறிய விரும்புவதில்லை, சத்தத்தை பற்றி அறிய விரும்புவதில்லை, அதை பற்றிய பாடல்களை அவர்கள் பாடுவதும் இல்லை. மற்றது எதற்கெடுத்தாலும் அறிக்கையிடுதல் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கிறது. இதற்கும் அறிக்கையிடுதல், அதாவது வருத்தம் இருக்கோன்னு சொன்னால் வருத்தம் ஆயிருந்தாலும் இல்லை, வருத்தம் இல்லை, எனக்கு வருத்தம் இல்லை, வருத்தம் இல்லை. ஏனென்றால் வாயாலே ஏதாலும் சொல்லி போட்டால் அதை நடந்துவோம், ஆனபடியால் நாங்கள் வாயால சொல்ல மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் பொய் சொல்கிறார்கள். இந்த முடிவென்ன? இந்த விசுவாச வார்த்தையினுடைய முடிவென்ன? கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பொய் சொல்லுகிறார்கள். இதன் மூலம் 10 கட்டளைக்கு எதிராக அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தடுத்து நிறுத்துகிற வல்லமை பரிசுத்த ஆவியானவரிடம் தான் இருக்கிறது. அப்போ அந்த பலனை பெறுவதற்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய முயற்சியினாலே இதனை செய்து கொண்டிருக்கிறபடியினால் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள். இதன் நிமித்தம் பாவ சுபாவம் அவர்களிடத்தில் உயிர் பெற்றெழுந்து அவர்களை ஆளுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுகிறது ஒன்றும் வந்து வேதத்தில் கிடையாது, எல்லாமே கட்டுக்கதை, சாத்தானால் இது கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது போனால் பிறகு 2004 இன்னொரு மோசமான ஒரு பொய்யான உபதேசம் ஆரம்பமானது, நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை, பர்பஸ் ட்ரிவன் லைஃப், நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை. இதுவும் சாத்தானால் அறிமுகப்படு, காலத்துக்கு காலம், காலத்துக்கு காலம் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள விசுவாசம் எவ்வளவாய் பலவீனப்பட்டு கொண்டிருக்குதோ சாத்தானுடைய பொய்யான உபதேசங்கள் முழுக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஊசலாடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். 2004 நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை, பர்பஸ் ட்ரிவன் லைஃப், சாத்தானால் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக 12 அரசாங்கம், கவர்மெண்ட் ஆஃப் 12 என்று சொல்லி அடுத்த பொய்யான பிர
பிரச்சாரம் கொண்டு வரப்பட்டது. இதுகளது பர்பஸ் ட்ரிவன் லைஃப், நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை ஒரு புயல் போல எல்லா சபைகளுக்குள்ளும் புகுந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த புஸ்தகத்தை எழுதின பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற அந்த புத்தகத்தை எழுதின மனுஷன் முப்பது லட்சம் புஸ்தகங்கள் விற்கப்பட்டதாக அறியப்படுகிறது. அப்போ கத்தோலிக்க சபைக்குள்ள புகுந்தது, மற்றது முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக இந்த பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ள வியாபார ஸ்தாபனங்களுக்குள்ள எல்லாம் இது புகுந்ததுன்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் அதுகள் போல 12 அரசாங்கம் ஏன் தவறு, மற்றது நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை ஏன் தவறு என்று சொன்னால், கிறிஸ்து இல்லை, சிலுவை இல்லை. அங்கே சிலுவை இருக்க வேண்டிய இடத்துல அவர்களுடைய உபதேசம் அங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளவானம். ஒவ்வொரு மார்க்கத்துக்குள்ளும் இது நுழைந்தது, வியாபார உலகத்துக்குள்ள இது நுழைந்தது. இவைகள் யாவும் தவறானவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கிறிஸ்துவையும் சிலுவையும் விலக்கி அது இருந்த இடத்துல வேறொன்றை இதுகள் கொண்டு வருகிறபடியினால் இந்த உபதேசங்கள் யாவும் தவறான உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ளவானம். இவை யாவும் ஒன்று கொரிந்தியர் 2:2 விரோதமான உபதேசங்கள். அப்போ ஒவ்வொரு உபதேசத்தையும் எடுத்து வேதத்திலே தேவனால சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வேத வாக்கியத்தோட அந்த உபதேசத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அது தவறான உபதேசமோ சரியான உபதேசமோ என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்க, அது தண்டேன் தவிர மற்றது எல்லாவற்றையும் word of faith விசுவாச அறிக்கை. விசுவாச கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க, விசுவாச அறிக்கை, word of faith, word of faith doctrine, விசுவாச அறிக்கைன்ற அந்த உபதேசம் என்ன கொண்டு வருகிறது என்று சொன்னால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த மூன்றையும் பர்பஸ் ட்ரிவன் நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை, 12 அரசாங்கம், இந்த மூன்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மூன்று பொய்யான உபதேசங்களும் என்னத்தை கொண்டு வருது? 1 கொரிந்தியர் 2:2 விரோதமான கொள்கையை உடையதாக இருக்கிறது. ஆனபடியினால் கிறிஸ்துவையும் சிலுவையும் தவித்த வேறு எந்த உபதேசமாக இருந்தால் என்ன, அது பொய்யான உபதேசம், அது சாத்தானாலே ஏற்படுத்தப்பட்ட உபதேசம். இந்த உபதேசத்தினாலே ஏராளமான கிறிஸ்தவ சபைகள் தாறுமாறாக போயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ முகமூடிய என்ன பெயரில் இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் என்ன, அதன் முகமூடிய திறந்தவுடன் விதி விலக்கின்றி கிறிஸ்துவின் சிலுவையை விட்டு விலகியே அந்த உபதேசம் காட்சி அளிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சிலுவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீர்கள் என்று சில பேர் கேட்பது வழக்கம். சிலுவைக்கு அதிக முக்கியம் நாங்கள் கொடுக்கவில்லை, அதிகம் குறைவாகத்தான் நாங்கள் கொடுக்குறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் முழுக்க கிறிஸ்துவை பற்றியும் சிலுவையை பற்றியும் சொல்லி இருக்க, அதை தவிர வேறு ஏதாவது பிரசங்கித்தால் அது வேதத்தாலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ 1 நாளாகமம் 7:5 சாலமோன் 22 காளைகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டது ஏன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ சலமோனுடைய காலத்தில் இஸ்ரவேல் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் ஐஸ்வர்யம் உள்ளவாக இருந்தது. அப்போ இதற்கு முக்கிய காரணம் என்ன? கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள், மாதிரியை அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த மாதிரி பிரதிபலிப்பது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது.
அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களோடு தாராளமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.